उपभीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् सृजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थमाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्परायै नमः. फलाधिकरणत्तिल मुदल् सूत्रम् सेविच्चोम். फलम् अतः उपपत्तेः அப்படின்னு சூத்திரம் சேவிச்சோம். அதுல அத்தக எம்பெருமானோட பிறந்தே பழம் அனைத்து விதமான பழங்களும் கிடைக்கும். ஏன்னா உபபத்தே அவனே சர்வஜன், அவனே சத்தியசங்கல்பன், அவனே அவாஸ்த சமஸ்தகாமன். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அவன் நமக்கு பழத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பழமத உபபத்தேன்ற சூத்திரத்தினால சேவிச்சு முடிச்சார். அதன் பிறகு இரண்டாவது சூத்திரம் ஸ்ருதத்வாச்ச அப்படின்ற சூத்திரம். இந்த ஸ்ருதத்வாச்சன்ற சூத்திரத்தினால நாங்க வந்து பொருந்தி இருக்கும்னு அர்த்தாபத்திய பிரமாணத்தை கொண்டு சொன்னோம். அதுக்கு காரணம் மீமாம்ச காலத்தை வச்சு சொல்றதுனால அப்படின்னு சொன்னோம்லையோ. இப்ப பாரு, நீ வேதம் வேதம் சொல்ற, மீமாம்சகன் வேதத்தையே பிடிச்சிட்டு சாதிக்கணும். அதே வேதம் தான் இங்க சொல்றது. அதே வேதம் பரமாத்மாவையே சர்வ பலப்பிரதனாக சொல்றது. அன்னாதக வசுதானக அப்படின்றது, அன்னாதக வசுதானக அப்படின்னு சொன்னாக்க அன்னாதகன்ன போக்கியங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். வசுதானகன்ன ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாம் ஸ்ருதியே சொல்றது. போகங்களை கொடுக்கிறவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அத மாதிரி ஏஷஹ்யேவ ஆனந்த யாதி. இந்த ஏஷஹ்யேவ ஆனந்த யாத்தின்னு ஆனந்த சப்தத்தினால மோட்சத்தை சொல்றது. எம்பெருமானே நமக்கு மோட்ச பலத்தை கொடுக்கிறவன். எப்படி போகமோ மோக்ஷமோ இது அத்தனையும் கொடுக்கிறவன் யார் அப்படின்னு சொன்னாக்க சர்வேஸ்வரனான எம்பெருமானே. ஸ்ருதியா அது மாதிரி சொல்லெடுத்து. அதனால பலத்தை கொடுக்கிறவன் யார் அப்படின்னாக்க பெருமாள் தான். வெறும் கர்மா கொடுக்கறதுன்னா சொல்லக்கூடாது. இப்போ தீப ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். ஸ்ருதத்வாச்ச சவா ஏஷ மகான் அஜஹ சவா அந்த பிரசித்தமானவன் யார் இருதோ இந்த மகான் மகாத்மா விபூஷன் வியாபிச்சிருக்கக்கூடியவன் அஜன் பிறப்பற்றவன். நாம் கூட பிறப்பற்றவாள் தான், ஆனா நாம வந்து கர்ம விஷயாலா போயிட்டோம். நித்திய சூரியர்கள்லாம் பராதீனமா போயிட்டார், ஆனால் எம்பெருமான் யாருக்கும் அதீனமானவன் இல்லை. அப்படிப்பட்ட ஆத்மா சர்வாத்மாவா இருக்கிறவன் அன்னாதக போக்கியங்களெல்லாம் கொடுக்கிறவன் வசுதானகா. வசுதானாக்க ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். மேல ஏஷக்கியேவ ஆனந்த யாதி, இவனே ஆனந்தயத்தின் இருக்கணும். ஆனந்த யாதி அப்படின்னுட்டு வைதிக பிரயோகம்னு எழுதுறா. அதனால ஆனந்த யாதி இவனெல்லாம் நம்மளெல்லாம் ஆனந்தப்படுத்துகிறான், மோட்சத்தை கொடுக்கிறவன் இவன் அப்படின்னு அர்த்தம். இது போக அபவர்க்க ரூபம் பலம் அயமேவ ததாதி. போகம் என்ன, அபவர்க்கமாகிற மோட்சம் என்ன, இந்த ரூபமான பலத்தை அயமேவ ததாதி தேவகாரம் போட்டார். அயமேவ பரமாத்மாவதான் அனுகிரகிக்கிறான், எபெருமானே அனுகிரகிக்கிறான். ததாதி திஹி ஸ்ருயதே. வேதம் சொல்றது, நாங்க ஏதாவது கற்பிச்சாதான தப்பு, நாங்க கல்பிக்கல, வேதம் சொல்றது அது அப்படின்னுட்டு ரெண்டு சித்தாந்த சூத்திரங்கள். பலமத உபபத்தேகேன்னுட்டு பொருத்தம் பொருத்தமா இருக்கிறது, பொருந்தி இருக்கிறத வச்சுண்டு முதல் சூத்திரமும், ஸ்ருதியில சொல்லப்பட்டதை வச்சுண்டு ரெண்டாவது சூத்திரமும் வந்து சர்வேஸ்வரனுக்கே பலப்பிரதத்துவம் அப்படின்னு சாதிச்சார். இப்போ பூர்வபக்ஷி ஜெயமணி மகரிஷி என்ன சொல்றார், இதுல வந்து சில விஷயங்கள் இருக்கு. ஜெயமணிங்கிறவர் பரம பிரம்ம
நாமும் இதுவரையும் தான் நிறைய இடத்துல ஜெயமணி மகர்ஷியை பத்தி பார்த்திருக்கோம். நிறைய இடத்துல சாட்சாத பிரதிரோதன் ஜெயமணி இத மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. சம்பத்தேர்ந்து ஜெயமணி இது மாதிரி பிரம்மவித்தாகவே நிறைய இடத்துல சூத்திரக்காரரே பண்றிருக்க. அப்படி இருக்கச்ச இங்க மீமாம்சக அபிப்பிராயமாக கர்ம பிராதான்யத்தை சொல்றதுக்கோசரம் ஜெயமணி என்ன பண்றாருனாக்கா, தேவதைய பத்தி பேசாம கர்மாவே முக்கியம், இல்லன்னா கர்மாவோட ஸ்ரத்த போயிடும். கர்மா எல்லாருக்கும் ஸ்ரத்த இருக்கணுன்றதுக்கோசரம் ஜெயமணி மகர்ஷி என்ன பண்ற, கர்மாவை தூக்கி வச்சுட்டு பேசுற. ஏன்னா பின்னாடி கூட பூர்வபக்ஷம் எல்லாம் வரப்போறது, அவர் சொல்றதா வரப்போறது, அதுக்கு கண்டனம் பண்ண போற. அதே மாதிரி அவர் சொல்ற சித்தாந்தங்களே வரப்போறது. பிரம்ம விசாரதுன்னு அவர் சாதிக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா சாதிக்க போற. அதனால இப்ப தர்மம் ஜெய்மினி அத ஏவ அப்படின்னு சூத்திரம், இது பூர்வபக்ஷ சூத்திரம். ஜெய்மினி மகர்ஷி அவர் என்ன பண்றாருனாக்க, தர்மம் இருக்கு பாருங்கோ, தர்மம்னாக்க யாகாதி கர்மாக்கள் அப்படின்னு அர்த்தம். அவ மீமாம்சக்கால் தர்மம் அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய பாரிபாஷிகமான பதம் கோட்பேடு அது. அதுல அவ என்ன சொல்றான்னாக்க, தர்மம் அப்படின்னாக்கா கர்மா யாகாதி கர்மாக்கள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதனால இது வந்து கர்மான்றது எந்த கர்மமானாலும் சரி, யாகமோ அல்லது உபாசனமோ நீங்க எதுவானாலும் அதே தான் கொடுத்துட்டு போட்டுமே. அதோட எதுக்கு நீங்க வந்து தெய்வத்துக்கு பரிதம் போகணும். நேத்தி கருணாகராச்சாரிய சுவாமி ஸ்ரீபாஷ காலக்ஷேபம் பூர்த்தி பண்ணியிருந்த சாத்து முறை நடந்தது, அதுக்கு அடியேன தேவநாதாச்சார சுவாமி எல்லாம் கூட்டிருந்தா. அப்போ இதுல ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர், சுவாமியினுடைய சிஷ்யர் சந்தேகம் கேட்டார், சரணாகதி பண்றதே மாத்திரம் எம்பெருமான் பழத்தை கொடுக்குறான், பக்தியோகம் பண்ணச்ச பக்தியோகமே பழத்தை கொடுத்துட்டு போட்டுமே. ஏன்னா வித்யா மகாத்தியத்தினால பிரம்ம வித்தியனுடைய மகாத்தியத்தினால அதுவே பழத்தை கொடுத்துட்டு போட்டுமே, வந்து பெருமாள் கொடுக்கறேன்னு ஏன் சொல்லணும் அப்படின்லாம் கேள்வி ஏதோ வந்தது ஒருத்தர் கேட்டார். அதுக்கு கருணாகராச்சாரிய சுவாமி அழகா பதில் சாச்சுட்டார். அப்புறம் அடையனுக்கு அடைய உபன்யாசம் பண்ணச்சு அந்த விஷயத்த அடையனுக்கு வச்சேன். அப்போ இப்ப இதுக்கு முன்னாடி வந்த சூத்திரத்துல உபபத்தேஹே உபபத்தேசன் சூத்திரம் இருக்கு. உபபத்தேசன் சூத்திரம் அந்த சாமான்யாத்தோ புத்தியர்த்த பாதவது சாமிசேஷா பிரகாசாதிபது உபபத்தேச அப்படின்னு இருக்கு. அந்த உபபத்தேசன்ற இடத்துல எம்பெருமான் சித்தோபாயமாகவும் சாத்தியோபாயமாகவும் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானே சித்தோபாயம், சாத்தியோபாய ஸ்தானத்துல அவன் இழந்து விடுகிறான். அது மட்டும் இல்லாம தன்னை அடையிறதுக்கு தானே உபாயம் அப்படின்னு சொல்றது அது. அதனால உபாசனம்தான் பலனை கொடுக்கட்டுமே அப்படின்னு இப்ப ஜெயமணி கேட்கிறார். ஆனால் சூத்திரக்காரத்துல உள்ளோம் இதெல்லாம் வந்து இந்த கர்மாலாம் உபாசனம்லாம் பண்ணினோம்னாக்க பிராயச்சித்த மாதிரி அது, பண்ண பாவங்கள் எல்லாம் போகும் அவ்வளவுதான். ஆனால் மோட்சத்தை அது கொடுக்காது. நம்ம சரணாகதியை நொட்டிச்சிட்டோம், சரணாகதியை நொட்டிச்சிட்டோம், அதுக்கோசரம் நமக்கு மோட்சம் கிடைச்சிடுமான்னாக்கா அதனால மோட்சம் கிடைக்காது. அதனால அவன் பிரீத்தனாகி அவன் நமக்கு அனுகிரகிப்பான், அவன் நமக்கு அனுகிரகிப்பான், மோட்சத்தை நமக்கு கொடுப்பான். அதுதான் சித்தோபாயன்றது. இது நம்ம சித்தாந்தம். இப்ப இவாள்னா கேக்குற தர்மம் ஜெயமினிகி அசையேவ, இவர் தான் வந்து யாகாதிகள் இருக்கிற கர்மா அதுவோ அல்லது உபாசனமோ பழத்தை கொடுத்துட்டு போட்டுமே, ஏன் அந்த மாதிரி கொடுக்கணும் சொல்லணும் அப்படின்னாக்கா லோகத்துல பாக்குறோம் மொத்தம் வந்து விவசாயம் பண்றோம். விவசாயம் பண்ணா அவனுக்கு அது விவசாயம் தான் அவனுக்கு வந்து பழத்தை கொடுக்கறது, தானியங்களை கொடுக்கறது சுகமா சாப்பிட்டு இருக்கான். இவன் பண்ற கர்மா விவசாயம், அந்த விவசாயத்தை பண்ணினாக்க அதுல இருந்து இவனுக்கு பலன் கிடைக்காது, அந்த கர்மா தான் கிடைச்சது. அங்க வந்து ஏதாவது ஒரு தேவத்தை வந்து உனக்கு குத்துதா, அது கொடுக்கலையே. அத மாதிரி எல்லா இடத்துலயுமே கர்மாவே கொடுத்துட்டு போட்டோமே அப்படின்னு அவர் ஆக்ஷேபிக்கிறார். அவர் சரி கர்மா அது அன்னைக்கே பார்த்தோம்,
கர்மா தான் கொடுத்துட்டு போறதுன்னு ஒத்துக்கிறோம். ஆனா கர்மா வந்து எதுவோ இல்லையோ, வினஸ்வரம், அது நாசம் அடைஞ்சிடும். கண்ணு கர்மாவை அனுஷ்டிச்சோம்னாக்க எப்ப அனுஷ்டிக்கிறோமோ அப்ப நாசத்தை அடைஞ்சிடுமே. அதனால அதை எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு அபூர்வம்னு ஒண்ணு கல்பிக்கிறோம். அபூர்வம்னு ஒண்ணு கல்பிச்சுட்டாக்க அந்த அபூர்வம் தான் பழத்தை கொடுக்கறது அப்படின்னுட்டு மீமாம்சகர் ஜெயவினி மகர்ஷியினுடைய திருவள்ளுவமா வச்சுட்டு கேட்கிறா. அதை இங்க சொல்ற தர்மம் ஜெய்மினி ரத ஏவ யாகாதிகம் உபாசனாத்மகஞ்ச யாகாதி ரூபமாகவும் உபாசன ரூபமாகவும் இருக்கக்கூடிய தர்மத்தையே தர்மமேவ பலப்பிரதம் பலப்பிரதமாக இருப்பதாக ஜெய்மினி ராச்சாரியோ மன்யதே. ஜெய்மினி என்கிற ஆச்சாரியர் திருவள்ளப்படுறார். இந்த எம்பெருமானார் பாருங்கோ, ஜெய்மினி அப்படின்னு இருக்கு, பின்னாடி பாதரி அப்படின்னு வரும், காசகிருஷ்ணர் பாதரி ஆஸ்மரத்தியர் இப்படிலாம் வரும், அவுடலோமிலாம் வரும். இந்த ரிஷிகளுக்கு எல்லாம் ஆச்சாரியர்னே பதம் பிரயோகம் பண்றாரு. அவெல்லாம் பூர்வபக்ஷம் தானே பண்றா. பொதுவா பூர்வபக்ஷையும் நம்ம துச்சமா பேசணுன்றது கிடையாது. எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு ரசம் இருக்கு, சுவாரஸ்யம் இருக்கு. அதுல சில விஷயங்கள் நம்மளால அங்கீகரிக்கப்படாம இருக்கலாம், பல விஷயங்கள் அங்கீகரிக்கப்படுறதா இருக்கும். அதனால எதையுமே அலட்சியப்படுத்திடக்கூடாது. எந்த மதத்தையுமே அல்லது எந்த ரிஷிகளையும் துச்சமா பேசிடக்கூடாது. இவன் எல்லாரும் பிரம்மத்துக்கள், தேவினியோ காசகிருஷ்ணரோ பாதரியோ அல்லது ஆஸ்மத்தியரோ அவுடலோமியோ நிறைய ரிஷிகள் வராதுல. அவன் ஆத்திரையர்னு ஒருத்தர் போறார். இவன் எல்லாருமே அப்படிப்பட்டவரான். எல்லா ரிஷிகள் எல்லாம் பிரம்மத்துக்கள். சில விஷயங்கள்ல அபிப்பிராய பேதம் இருக்கு. தேசிகன் வந்து தத்துவம் சாகலா அனுகிரகிக்கிறார், நியாய சித்தாந்தம் தத்துவம் சாகலாம். அதுல அங்கங்க என்ன பண்றாருனாக்க, ஒவ்வொரு ஆச்சாரியாலும் புத்தகம் எழுதிட்டு போட்டார், அத்தனையும் சங்கலனம் பண்ற, சமன்மயப்படுத்த பாக்குறார். சில இடத்துல என்ன சார் சுவாமி சாதிச்சிருக்காரு அப்படின்ட்டு, ஒரு இடத்துல அவர் என்ன திருவுள்ளப்படுறேன்னு பயம்னா ஜானியமே அடிய எனக்கு புரியல அது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சில இடங்கள்ல சில விஷயங்கள்ல புரியல அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். காரணம், அவன் எல்லாரும் பெரிய ஆச்சாரியார், மகா சூக்ஷ்ம மேதா விலாசத்தோட கூடினவா. ஆனால் அவ சொன்னதுல ஒத்துக்க முடியல. ஆனால் அவ சொன்னது தப்பா சொல்ல மாட்டாளே, அவ தப்பா சொல்ல மாட்டா. ஆனால் நமக்கோ அது அண்ணன் இருக்க மாட்டேன்றது. அதனால பயம்னா ஜானிமேகே அப்படின்னு சாதிக்கிறார். அதனால இவெல்லாம் மகான்கள், இந்த ஆச்சாரியாளெல்லாம் துச்சமா பேச மாட்டா. அதனால ஜெய்மினி ஆச்சாரியோ மன்யதே அப்படின்னுட்டு எபெருமானார் சாதிக்கிறார். ஆச்சாரியரான ஜெய்மன் இப்படி திருவள்ளப்படுறார். ஏன் அப்படின்னா, அசையேவ அசையேவன்னு ஹேத்து வாக்கியம், பழமத உபபத்தேகன்ற இடத்துல அசஹ அப்படின்னு அர்த்தம் என்னது அப்படின்னாக்கா, எம்பெருமானிட வந்ததுன்னு அர்த்தம். அசஹன்னா எம்பெருமான வந்ததுன்னு. இங்க ஜெயம் தர்மன் ஜெய்மினி அசையேவன்றதுக்கு அசஹன்றதுக்கு கர்மா உபாசனம் தர்மம் அப்படின்னு அர்த்தம். அவை அவைகளை தான் சொல்றாரு. ஏன் அப்படின்னா அசகா, அசகனாக்க உபபத்தி, அங்க பலமத உபபத்தே சுருதத்துவாச்ச அப்படின்னு ரெண்டு போட்டே எழுதியோம், ரெண்டு போட்டே ரெண்டு சுருதத்தினால சொன்ன ரெண்டு ஹேத்துவ பொருந்தி இருத்தல் வேதத்தினால் சொல்லப்படுதல், இந்த ரெண்டு அங்க சொல்லப்பட்டது. அந்த ரெண்டு ஹேத்துவையும் அதையேவ அப்படின்னு தேவனி திருவள்ளம் அப்படின்னு சாதிக்கிறார். அதையேவ உபபத்தேகே ஸ்ருதத்வாச்ச இத்தர்த்த, பொருந்தி இருக்கிறதுனாலையும் வேதத்திலேயே சொல்லப்பட்டதுனாலையும் அப்படின்னு சாதிக்கிறார். எங்க லோகே கிருஷ்யாதேகே மர்தனாதேச்ச கர்மனையேவ
சாட்சாத் பரம்பரையாவா பலதாயித்த தரிசனாத். கிருஷியோ அல்லது மர்தனமோ உடம்ப பிடிச்சு விடுறான். ஏற்கனவே பார்த்தோம் கிருஷி விவசாயம் இவைகள்லாம் இதெல்லாம் கர்மாக்கள். இது சாட்சாத்து பரம்பரையா சிலதெல்லாம் மர்தனம் பண்ணா நேருக்கு நேரா படத்தை கொடுத்துரும். உடம்ப பிடிச்சு விட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல நமக்கு சுகமா இருக்கும். அதே கிருஷி பண்ணணும்னு வச்சுக்கோங்கோ, விவசாயம் போட்ட அன்னைக்கே வராது, விவசாயம் போட்ட அன்னைக்கே வராது. இன்னைக்கு ஆரம்பிச்சோன்னாக்கா 3 மாசம் கழிச்சு தான் வரும் தானியம். அந்த தானியத்தை ஒழுங்கா கொண்டு வந்து சேர்த்து அதெல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம அரிசியா எடுத்துட்டு உபயோகப்படுத்திக்கிறோம். இதெல்லாம் பரம்பரையா வரும். அதனால சாட்சாத்து பரம்பரையாவா பலதாயித்துவ தரிசனாத். இது லோகத்துல அப்படிதான், கர்மாரம் கொடுக்கறது. நம்ம ஏதாவது ஒரு உழைச்சோம்னாக்கா அந்த உழைப்புக்கு நல்ல பலன் கொடுக்கறது. ஆனா உழைப்பு தான் பலன் கொடுக்கறதே தவிர்த்து இது எதுவும் கொடுக்கலையே. அங்க தெய்வம்னு ஒண்ணு இல்லையே, தெய்வம் தெய்வம் எதுவும் இல்லை. ஏதாவது இருந்து அது கொடுத்ததுன்னாக்க சந்தோஷப்படலாம், இங்க அத மாதிரி எதுவும் இல்லையே. அதனால இது லோகத்துல அப்படி இருக்கு. அந்த மாதிரி வேதேபி சதைவ யுக்தம் இது உபபத்தி, வேதத்திலையும் அப்படிதான். இதுதான் பொருத்தம். கர்மா லோகத்துல பாக்குறோம், இந்த கர்மாவானது நமக்கு பலனை கொடுக்கறது, அத பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் வேதத்திலையும் அப்படிதான், லௌகிக கர்மா எப்படி பலத்தை கொடுக்கறதோ வைதிக கர்மாவும் அப்படிதான் கொடுக்கும். இதுதான் உபபத்தி, பொருத்தம் பொருத்தத்தோட பொருந்துறதுன்னு அர்த்தம். அது சரி, அது எப்படி வேதத்துல எப்படி பொருந்திருக்கும் அப்படின்னா, உபபத்தியதேச்ச அபூர்வத்வாரேன சாதனத்துவம். யாகம் பண்ணா சொர்க்கம் கிடைக்கும், யாகம் பண்ணா மழை கிடைக்கும், யாகம் பண்ணா ஐஸ்வர்யம் கிடைக்கும். அது எப்படி இப்ப யாகம் பண்றோம் பின்னாடி அதுவாச்சே அப்படின்னா, அபூர்வத்வாரேன அதிருஷ்டம் அபூர்வம் அப்படின்னு ஒண்ணு கற்பிக்கணும். நாங்கோ ஏன் அதை கற்பிக்கணும், வாக்கியம் சொல்லிட்டு கொடுத்து எஜேத சொர்க்க காமஹா அப்படின்றது. எஜேத சொர்க்க காமஹா, சொர்க்கத்தை ஆசைப்படுபவன் யாகத்தினால் அடையட்டும் அப்படின்னு வேதம் சொல்லி கொடுத்து. அதே மாதிரி பிரம்மவிதாப்னோதிபரம் அப்படின்னு சொல்றது. பிரம்மவிதாப்னோதிபரம் அப்படின்னாக்க பிரம்மவித்து ஆப்னோதி பரம். நம்ம வியாக்கியானம் தனியா பண்றோம். இப்ப ஜெய்மினி மகரிஷி பிரகாரம் பிரம்மவித்து பிரம்மோபாசனத்தை அனுஷ்டிப்பவன் பரம் ஆப்னோதி, மோட்சத்தை அடைகிறான். அங்க பிரம்மவித்துன்றது என்னது, வேதனம் உபாசனம். உபாசனத்தை அனுஷ்டிச்சவன்னா உபாசனம் தான் இவனுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம் பண்ணணும். அதனால காமினகா ஆசைப்படுறவன், மோட்சத்தை ஆசைப்படுறவனோ போகத்தை ஆசைப்படுறவனோ இவர்களுக்கு கர்த்தவியதையா கர்மவிதான கர்த்தவியதையா, இவ கணக்க அந்த பணத்தை ஆசைப்பட்டான்னாக்க அந்த பணத்துக்கு சாதனத்தை அனுஷ்டிக்கணும், சாதனத்தை அனுஷ்டிச்சுதான் ஆகணும். அதனால கர்த்தவியதையா கர்மவிதான அன்னிதான உறுதியம், கர்மாவை பண்ணு, அது உபாதனமாகட்டும் அல்லது யாகாதிகளாகட்டும் எதுவானாலும் சரி கர்மாவை பண்ணணும். அது கர்மாவை பண்ணிடணும், ஆனா கர்மாவும் நஸ்வரம், கர்மாவும் நஸ்வரமாக போயிடுறது. நஸ்வரமான கர்மாவா போயிட்டதுனால அந்த கர்மாதான் பலத்தை கொடுக்கறதுன்னு சொல்லணும்னு எப்படி அன்வயிக்கிறது, அதுதான் அன்னதானுபபத்தியா அர்த்தாபத்தி, வேற வழி இல்லை. இல்லாத போனாக்கா பொருத்தமின்மையே வந்துடும். அது பொருந்தி இருக்கணும்னாக்க கர்மைவ அபூர்வத்வாரேன பலசாதனம், கர்மாதான் அபூர்வத்தை துவாரமா வச்சுண்டு அபூர்வ மூலமாக பலசாதனமா இருக்குது. இது அவகம்யதே எப்படி தெரியறது, ஆகையினால ஸ்ருதியும் ஸ்ருதி இப்படி சொல்லிட்டு போடுத்து, சொர்க்கம் ஓணுன்னு யாகம் பண்ணு, யாகத்தினால் அடைஞ்சிடும்.
மோட்சம் ஆகணும்னா உபாசனம் பண்ணு, உபாசனத்தினால அடைஞ்சிடும் சொல்லிடுத்து. ஆனால் இங்க தேவதையை பத்தி எதுவுமே சொல்லல, தேவதையை பத்தி ஒன்னும் சொல்லல, தேவதை தரும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அது அப்படி சொல்லாததுனால அதுக்கு வேற வழி இல்லை. கர்மாவையோ எதை பண்ணாலும் உடனே உடனே முண்டுடும், அப்ப நசுரமா போயிடுறது. அதுக்கு வேணும்னா அபூர்வத்தை கல்பிச்சுடும் அப்படின்னு அவ சொல்ற ஜெயமணி வருஷனே திருவுள்ள மார்க்கு. அதற்கு பதில், பூர்வம் துபாதராஜினோ ஹேதுவியபதேஷாத், பூர்வம் து அப்படின்றதுனால தேவனியினுடைய பட்சமானது வியாவர்த்தம் தள்ளப்படுகிறது. அப்படின்னா வேற என்ன, பூர்வம் தான். பூர்வம் பூர்வம்னாக்க முன்னாடி சொல்லப்பட்டது. பலம் அத்தக உபபத்தேன் முதல்ல சொன்னமே அதுதான் நீங்க ஒத்துண்டிருக்க பாதராயினர். பூர்வம் தூ பூர்வம் முன்னாடி சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய பலப்பிரதத்துவத்தை தான் பாதராயனர் ஒத்துகிறார். ஏ அப்படின்னா ஹேது வியபதேஷாத், ஹேது பலத்தை கொடுக்கறதுக்கு யாருக்கு இது இருக்குன்னாக்க தேவதைக்கு தான் இருக்குது, எம்பெருமானுக்கு தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து நாங்க சொல்லல, ஸ்ருதியே அப்படி சொல்லிட்டு போயிடுத்து. ஸ்ருதியே பலப்பிரதத்துவம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது. ஏற்கனவே பார்த்தோம், இஷ்டாபூர்த்தம் பகுதா ஜாத்தம் ஜாயமானம் விஸ்வம் பகத்தி போனஸ்தினாபிஹி அப்படின்லாம் பார்த்தோம். அதே மாதிரி வாயுவையும் சேதமானபேத பூதிகாமஹா சயேவைனம் பூதிம் கமயதி அப்படின்லாம் பார்த்தோம். அதனால பகவான் வாயுன்னு ஒரு தேவதை, அந்த தேவதை என்ன பண்றதுன்னாக்க பலத்தை கொடுக்கறது. யாரு எஜமானனோ யாகத்துக்கு அவனுக்கு இது பலத்தை கொடுக்கறது அப்படின்னு வேதமே ஸ்பஷ்டமா சொல்றது. சரி, வாயு தானே கொடுக்கறது, பரமாத்மா கொடுக்கலையேன்னா அப்படி கிடையாது. இதுல வந்து கீதையில நிறைய சொல்ற, யோ யோ யாம் யாம் தனும் பக்த ஸ்ரத்தையா அச்சிதம் இச்சதி சசிய தசியா தலாம் ஸ்ரத்தாம் தான் விததாமியம்னு ஏழாம் அத்தியாயத்தான் சாதிக்கிறார். யார் வந்து எந்தெந்த தேவதைய, அது தனும்னு அங்க போட்டுட்டார் பெருமாள். பெருமாளே சொல்ற, எந்த உடம்ப, என்னுடைய உடம்பு எத்தனையோ எத்தனையோ தேவதைகள் எனக்கு உடம்பா இருக்கா, எந்த உடம்ப அவ அர்ச்சனை பண்ணணும் ஆராதனை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கெல்லாம் அவ எப்படி அர்ச்சனை பண்ணுவாளோ அதுக்கேத்த மாதிரி ஆராதிப்பாளோ அதுக்கேத்த மாதிரி நான் சர்தையை கொடுக்கறேன். அந்த மாதிரி அந்த ஆராதனத்தை பண்ண சொன்னா அவ பண்ற, அவ ஆசைப்பட்டு பண்ற அந்த சிரத்தையினால அதுக்கு வேண்டிய பலத்தையும் நானே கொடுத்து பெருமாள் என்ன சொல்ற, எல்லாம் என்னுடைய உடம்பு தேவதைகள்லாம், நீங்க எந்த தேவதைய எந்த உடம்ப ஆராதனை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு வேண்டிய சிரத்தைய நான் கொடுக்கறேன், நீங்க ஆராதனை பண்ணுங்கோ. அந்த தேவதைகள்னால எந்த பலன் உங்களுக்கு வரணுமோ அந்த பலத்தையும் நானே கொடுத்துடுறேன். மயைவ விஹிதான் ஹிதான் அங்க ஸ்லோகம் பாஷ் எம்பிரமான சாதிக்க, மயைவ என்னாலேயே விதிக்கப்பட்ட பலன்கள் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால எம்பிரமானாலேயே அனுகிரகிக்கப்பட்ட பலன்கள், அதனால சர்வபலப்பிரதம் இவன் தான். இதுல வந்து தத்துவம் தாகலாத்துல ஒரு கேள்வி கேட்டு சமாதானம் சாதிச்சிருக்கார். இப்போ ரெண்டு விதமானது, அது யாரு பலனை கொடுக்குறா, தேவதையா பரமாத்மாவா? தேவதை தான் கொடுக்கறதுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன கேள்வி வருது, இதோ இந்த கல்பத்துல இந்திரன் ஒரு தேவதை, அக்னி ஒரு தேவதை, அவனை குறிச்சு யாகம் பண்றோம், அவனை குறிச்சு யாகம் பண்றோம், அவனை குறிச்சு யாகம் பண்ணா நமக்கு பலன் கிடைக்கிறது. ஆனால் நீங்களே சொல்றீங்க கர்மான்றது க்ஷணிகம், அது அபூர்வத்தினால வரும்னு சொல்றீங்க, சரி. ஆனால் பலன் வந்து தேவதை கொடுக்கறதுன்னு சொன்னாக்கா இந்த கல்பத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் அடுத்த கல்பத்தில் அவனே இருப்பான்னு தெரியாதே, மாறிண்டே இருப்பாடோ இல்லையோ. எந்த ஜீவன் புண்ணியம் பண்றானோ அந்த ஜீவன் தானே இதுவா வரப்போறான். அப்படி இருக்கச்ச இப்ப இருக்கிற அக்னி தேவதை
அடுத்த கல்பத்துல அவனையே அக்னியா இருக்க மாட்டான், வேற யாராவது வந்துருவான் தேவதையா, அது மாதிரி இந்திரனா வருவான். அப்படி இருக்கச்சு எப்படி இது கொடுக்க முடியும் அப்படின்னாக்க, அதற்கு சமாதானம், எந்த தேவதை எப்படி இருந்தாலும் சரி அது ஒரு பதவி, அந்த பதவி அந்த பதவியிலே அவனோத்த வரான், அவன் கொடுக்குறான். இன்னொன்னு, எல்லாரையுமே கொடுக்க வைக்கிறதே எம்பெருமான் தான், அதனால எம்பெருமான் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கான். எம்பெருமானே எல்லாரும் எல்லாருக்கும் பணத்தை கொடுக்கறதுனால அவன்தான் அங்கேயும் பணப்பிரதன் அப்படின்னு சொல்ற. அதுக்கு அவாக்கே திருப்பி கேள்வி கேட்கிற புருஷிகள், அப்படியான பணத்தவே எல்லாமே ஆராய்ச்சி தேவதையா எடுத்துட்டு போட்டமே, எதுக்கோசரம் அக்னியை குறிச்சு இந்திரனை குறிச்சு எல்லாம் யாகம் பண்ணணும்னு ஏன் சொல்றீங்கோ? அதே வேண்டாமே, சாக்ஷா இந்த ஸ்வேதத்வீபவாசிகள்னு சொல்லுவா. இந்த ஸ்வேதத்வீபவாசிகள்ன்றது யாருன்னா பரமை காந்திகள். அவ என்ன பண்ணுவான்னாக்க, அக்னியே ஸ்வாஹா அப்படின்னு சொன்னா அவ அப்படி சொல்ல மாட்டா, அக்னிய ஸ்வாஹான்னு சொல்ல மாட்டா, நாராயணாய ஸ்வாஹா. எங்க பார்த்தாலும் நாராயண சப்தத்தை தான் அவ சொல்லுவா. இது ஸ்வேதத்வீபவாசிகள், இது என்ன சிவத்ரகஸ்த திரேதாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன். அதனால அவன் என்ன பண்ணுவான்னாக்க, நாராயண சப்தத்தை தான் எந்த தேவதைய சொன்னாலும் பிரயோகம் பண்ணுவாவா. நீங்க இந்திரனோ அக்னியோ வாயுவோ எந்த தேவதைய சொன்னாலும் நாராயண சப்தத்தை வச்சுன்னா அங்க சொல்லுவாளே தவிர்த்து இத மாதிரி சொல்ல மாட்டான். அக்னியெல்லாம் சொல்ல மாட்டான், அவன் அக்னியின் பொருட்டும்னு சொல்ல மாட்டான், எங்க பார்த்தாலும் நாராயணன் பொருட்டும் தான் சொல்லுவான். அதனால அத மாதிரி பண்ணிட்டு போயிடுங்களேன், நாராயணனை குறிச்சே யாகம் பண்ணிடுங்கோ, எதுக்கு அக்னியை குறிச்சு இந்திரனை குறிச்சு அப்படின்லாம் கேள்வி கேட்கிறா. அதற்கு சுவாமி என்ன சாதிக்கிற, அது சரிதான், ஆனா நீங்க என்ன ஆகுறதுன்னு இவாள்லாம் பிரார்த்திக்கிறா பிரமாணன் தபஸ் பண்ணி, நாங்கள்லாம் யாகத்துல ஆராத்தியாளா இருக்கணும் அப்படின்னு அவ பிரார்த்திக்கிறா. அவ பிரார்த்திக்கவே பிரமாணன் என்ன பண்ணாக்கா, எல்லாருக்கும் அந்த அனுகிரகத்தை வரத்தை கொடுக்கிறார் அவர். சத்தத்பதை உபகிதேபி துரங்கமேதே சக்ராதையோ வரத பூர்வம் அனத்தபாகாக அத்தியக்ஷிதே மகபதூ துவை சக்ஷுஷைவ ஹைரண்யகர்பகவிஷாம் ரசான்மபூவன் அப்படின்னுட்டு சுவாமி சாதிக்கிறார். எல்லா யாகங்களுக்கும் அத்தியக்ஷனா இருக்கிறது எம்பெருமானே, ஆனால் சதுர்முக பிரம்மா யாகம் பண்ற அஸ்வமேத யாகம், அதுல எல்லா தேவதைகளும் வந்துட்டா தனக்கு அவிர்பாகம் வரப்போறதுன்னுட்டு கடைசியில பிரமாணம் எல்லாத்தையும் வாங்கி விட்டார். இவாக்கெல்லாம் கிடைக்கலையே ஏமாந்து போயிட்டாளேன்னா பிரமாணம் நம்ம நேரம் அவிர்பாகத்துல பாகம்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய பாத்திரத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரத்தை உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுப்பா, அவ்வளவுதானே. இப்போ அந்த ஹைரண்ய கர்ப்ப அபிஷ ஹிரண்ய கர்ப்பரான சதுர்முக பிரம்மாவோட அவிர்பாகம் இருக்கே, அதனுடைய ரசம் எது தெரியுமா, என்னுடைய திருமேனி. அந்த திருமேனியே உங்களுக்கு கொடுக்குறேன், பூர்ணமா கொடுக்குறேன். அப்ப பாகம் தான் கிடைச்சிருக்கோம், என்னையே அனுபவிங்கோன்னு பெருமாள் வந்து தேவ பெருமாளா அனுகிரகிச்சார் அப்படின்னு சாதிக்கிறார் தேசிகன். அதனால இப்ப என்னாச்சு, தேவதைகள் ஆசைப்படுறா நாங்கள் யாக ஆராத்திய தேவதையா இருக்கணும்னுட்டு, அதை பெருமாள் அனுகிரகிக்கிறார். அத மாதிரி பலப்பிரதத்துவம் எம்பெருமான் சர்வ சரீரியா இருந்துட்டு அவன் பலப்பிரதனா இருக்கான். அவளுக்கும் சந்தோஷம் வந்துருத்தோ, பெருமாளுக்கும் திருப்தி வந்துருத்து, அனுஷ்டிக்கிறவாளுக்கும் ஆனந்தம் வருது. இதுதான் இது. அதுக்கு ஒரு உதாரணம் ரொம்ப அழகா சாதிக்கிறார் சுவாமி, சிராத்த போக்திரு த்விஜவத அப்படின்னு சாதிக்கிறார். நம்ம சிராத்தம் பண்ற சமயத்துல சுவாமிகளை வரிக்கிறோம், இவர் விஸ்வதேவர், இவர் பிதிருபிதாமகர் பிரபிதாமகர், இவர் விஷ்ணு அப்படின்னு சுவாமிகளை வரிக்கிறோம். அந்த சுவாமிகள் வந்து அவர் விஸ்வதேவரா அல்லது பிதிருபிதாம பிரபிதாமகரா அல்லது விஷ்ணுவா, அவன்லாம் இல்லதான், ஆனால் வரிக்கிறோம். வரிச்சிட்டோ அந்த விஷ்ணுவுக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள், பிதிருதேவதைகளுக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள், விஸ்வேதேவாளுக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள்லாம் அந்த சுவாமிகளுக்கு பண்றோம். அப்படி பண்ணினோம்னாக்க அந்த பிதிருதேவதைகளுக்கோ விஷ்ணுவுக்கோ எல்லாருக்கும் பிரீதி உண்டாகிறது, இதான சம்பிரதாயம். அத மாதிரி இது ஒரே ஒரு வித்தியாசம், இங்க சுவாமிகளா எழுந்துள்ள இருக்கா பாருங்க சாப்தத்துல, அவ
பித்ரு தேவதைகளுக்கோ தேவதைகளுக்கோ விஷ்ணுவுக்கோ இந்த சரீரம் இல்லை, அவா சரீரம் இல்லை, பெருமாளுக்கு சரீரம், மீதி யாருக்கும் சரீரம் இல்லை. ஆனால் இந்த தேவதைகள் எல்லாருமே பெருமாளுக்கே சரீரமா இருக்கா, அதனால இதனால தோஷம் இல்லையே, எல்லாம் எம்பெருமானுக்கு பண்ற உபசாரம் தான் அப்படின்னு அர்த்தம். அதனால இதை வந்து தத்துவம் கேள்வி கேட்டு சமாதானம் சாதிச்சிருக்காரு. அதனாலதான் அகம் விசர்வேஜானம் போக்தாஜ பிரபுரே வச்சே அப்படின்னு சொன்னார். பிரபு அப்படின்னா பலப்பிரதாயி அப்படின்னு அர்த்தம், பழத்தை கொடுக்குறவன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆகையினால இதெல்லாம் வச்சு பார்த்துண்டாக்க எல்லா இடத்திலையும் சர்வ பலப்பிரதனாக எழுந்துள்ளிருக்கிறவன் எம்பெருமானே. அதாவது தேவதைகள்னா தேவதையே கொடுக்கல, பரமாத்மா தான் கொடுக்குற, உள்ள உட்கார்ந்துட்டு அவர் அனுகிரகிக்கிறார், ஷரீரியா இருந்துட்டு அனுகிரகிக்கிறார் பெருமாள். அதை இங்க சூத்திரத்தினால சாதிக்கிறார். இப்போ தீபஸ்ரீ சூக்தி, பூர்வம் துபாதராயினோ ஏது யவதேஷாத் சுஷப்த பக்ஷவியாவிருத்தியர்த்தா, பூர்வம் பூர்வம் அப்படின்ன பூர்வோக்தம் முதல் சூத்திரத்துல சொன்னார். பலம் அத உபபத்தேன்னு அதுதான், அதுல என்ன சொன்னார், பரமபுருஷஸ்யைவ பலப்பிரதத்துவம், பரமபுருஷனான எம்பெருமானுக்கே பலப்பிரதத்துவம்னு இருக்குது. அது யாரு சொன்னா, பகவான் பாதராயனோ மன்யதே, சூத்திரகாரால சொல்லச்ச பாஷ்யக்காரால சொல்லச்ச பகவான் சொல்லணும், பகவான் பாதராயனர், பகவான் பாஷ்யக்காரர், பகவான் சூத்திரகாரர்னு சொல்லணும். இது உபச்சாரம், அவ்வளவு மரியாதை அவளுக்கு கொடுக்கணும். கரூர் சுவாமி தேசிகனுக்கு பகவான் சாதிப்பார், அவர் வந்து சித்தாந்த சங்கிரகம்னு ஒண்ணு பண்றிருக்கார், அது அந்த காலத்துல எல்லாம் எழுதினேன், ஆனா வெளியில வரல. அது அதுல பகவான் வேதாந்த தேசிகா அப்படின்னுட்டு தேசிகனுக்கு பகவான் தான் பிரயோகம் பண்ணுவார், அவ்வளவு பக்தி. அதனால பகவான் பாதராயினோ மன்னியதே, சூத்திரகாரரான பாதராயனர் வியாசர் அவர் திருவள்ளப்படுறார். புதக ஏன் அப்படின்னு, ஹேதுவியபதேசாத், ஹேதுத்வம் பலப்பிரதத்துவம் அந்த பகவானுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, தேவதைகளுக்கு, அந்த தேவதைகளுக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வாயுமேவ ஸ்வேன பாகதேயேன உபதாவதி, வாயுவுக்கு அவிர்பாவத்தை கொடுத்தா அவிர்பாகத்தை வாங்கிட்டு ஓடுறது. அந்த சமயத்துல சயேவ ஏனம் போதியும் கமயதி, வாயு தேவதையே ஏனம் இந்த எதமான பூதிம் கமயதி, ஐஸ்வர்யத்தை கொடுத்து அனுகிரகிக்கிறான். இது வாயுவாத்யாத்மனா அவஸ்திதஸ்ய பரமபுருஷ பரமபுருஷஸ்யைவ பலப்பிரதத்வயோபதேசார், வாயுவாத்யாத்மனா வாயு ஸ்வரூபத்தை எடுத்துக்கிறார் பிரம்மாள், வாயுவை சரீரமாக உடையவராக எழுந்துள்ளார், அக்னியை சுரூபமாக உடையவராக எழுந்துள்ளார். இப்படி ஒவ்வொரு தேவதையும் சரீரமாக எடுத்துண்டு இவர் எழுந்துள்ளார். அவஸ்திதஸ்ய பரமபுருஷஸ்யைவ எம்பெருமானுக்கே பலப்பிரதத்துவியபதேசா, பலப்பிரதத்துவம் சொல்லப்பட்டிருக்குது. அது எங்க இருக்குது அப்படின்னா, யோ வாயோ திஷ்டன், ஏ ஆதித்யே திஷ்டன், இப்படி எல்லா சேதனங்கள் அசேதனங்கள் எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான்னு அந்தர்யாமி ஸ்ருதி சொல்றது. அந்தர்யாமி பிராமணன்ட்டு பிரதாரண்ய உபநிஷத்துல இருக்கு, கௌஷேதிகி பிராமணத்துல இருக்கு, அதெல்லாம் ஸ்பஷ்டமா சொல்றிருக்கு. அதனால யோ வாயோ திஷ்டன் இது வாயுவாத்யாத்தனா சயேவ வியவஸ்திதக ஸ்ரீதே, அவன் தான் எழுந்துள்ளிருக்கான் அப்படின்னு சுதம். அது எங்க இருக்குன்னா, ததேவாக்னி தத்வாயு தூரிய தது சந்திரமா இது, அதுவே அக்னி, அந்த பரபிரம்மம் இருக்கே அதுவே அக்னி தேவதை, அதுவே வாயு, அதுவே சூரியன், அதுவே சந்திரன் அப்படின்னுட்டு வாக்கியம் சொல்றது, வேத வாக்கியம் தான் சொல்றது. அதனால என்ன சாமானாதிகரண்யம், அக்னியே பரமாத்மா, வாயுவே பரமாத்மான்னு என்ன அர்த்தம், அக்னி ஷரீரி பரமாத்மா, வாயு ஷரீரி பரமாத்மான்னு அர்த்தம். அதனால விசேரண விசேஷ பாவம், சரீர சரீராத்ம பாவம், அம்சாம்சி பாவம் அப்படி எல்லாம் சொல்றோம். அதனால இது ஸ்பஷ்டமா இருக்கே இது, இந்த மாதிரி ஸ்ருதியானது ஸ்பஷ்டமாக எம்பெருமானையே
சர்வப்படப்பிரதன் அப்படின்னு சொல்றது. நீங்க அதை தள்ளிட்டீங்க அப்படியே மீமாம்சக, அதை விட்டுட்டா, அதை விட்டுட்டு தற்பரித்தியாகின அபூர்வசிய படசாதனத்துவ கற்பனை, எது வேதத்துல சொல்லப்பட்டதோ அதை தள்ளிட்டீங்கோ, எது வேதத்துல சொல்லப்படலையோ அதை நீங்க எடுத்துட்டீங்கோ, அதை கிரகிச்சுக்கிறீங்க கல்பிச்சுக்கிறீங்கோ. எப்படி கல்பிக்கிறத எப்படி ஒத்துக்க முடியும்? அது தவறு இல்லையா? ஏன்னா இங்க இத மாதிரி இருக்கு, பகவான் சர்வபலப்பிரதம் சொல்லி இருக்கு, அதை விட்டுட்டு அபூர்வன்றது எந்த வேத வாக்கியத்திலேயோ எந்த ஸ்மிருதிகள்லயோ எதிரையுமே இல்லை, இல்லாத ஒண்ணத்தை கற்பிக்கிறது, இருக்கிறத தள்ளி விடுறது, இருக்கிறத தள்ளி விடுறது, இது எந்த விதத்துல நியாயம்? எந்த விதத்துல நியாயம் அதை கேட்கிற தற்பரித்தியாகின எம்பெருமானுக்கு பலப்பிரதத்துவம் சொல்லப்பட்டிருக்கு, அத தற்பரித்தியாகின அதை தள்ளிவிட்டோ அபூர்வசிய பலசாதனத்துவ கற்பனை, அபூர்வந்தாம் பலசாதனம் அப்படின்னு கற்பிச்சாக்கா ஸ்ருதஹானம் அஸ்ருத கல்பனஞ்ச, எது போதப்பட்டிருக்கோ வேதத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதை தியாகம் பண்ணிடுறீங்கோ விட்டுறீங்கோ, அஸ்ருத கல்பனஞ்ச, எது போதப்படலையோ சொல்லப்படலையோ வேதத்துல அதை நீங்க கல்பிக்கிறீங்கோ, இது பெரிய தோஷம், இது கூடாது. அதே மாதிரி வித்யபேட்சித பலசாதனத்த பிரகாரே வாக்கியசேஷேன அவகதே சதி, வேதங்கள்ல விதி வாக்கியம் அர்த்தவாத வாக்கியம் வாக்கியசேஷம் அப்படின்லாம் பிரிவு உண்டு. விதி வாக்கியம்னா என்னன்னாக்க ஒரு கட்டளை இடுகிற வாக்கியம், நியமிக்கிற விதிக்கிற வாக்கியம், நியமிக்கிற வாக்கியம், தாகத்தை செய் ஹோமத்தை செய் இப்படின்னுட்டு இத மாதிரி பண்ணு அப்படின்னு விதிக்கிறது பாருங்க, அதுக்கு பேரு விதிவாக்கியம். அந்த விதிவாக்கியத்துக்கு பலத்தை சொல்லணும். சில இடங்கள்ல எதேத சொர்க்ககாமஹா ஜோதிஷ்டோமீன சொர்க்ககாமோ இதேத தர்ஜ பூர்ணமாசாபியாம் சொர்க்ககாமோ இதேத அக்னிஹோத்திரம் ஜுஹியா சொர்க்ககாமஹா, அங்கேயே சொர்க்கம் பலன் அப்படின்னு சொல்லிடும். அதெல்லாம் சொல்லிட்டு யாரு கொடுக்கறா, யாரு கொடுக்கறான்றத பத்தி ஸ்பஷ்டமா சொல்லாது விதிவாக்கியம், விதிவாக்கியம் ஸ்பஷ்டமா சொல்லாது. ஆனா அந்த பலத்துல கொடுக்கறவன் யாருன்னு வாக்கியசேஷம், பின்னாடி வர்ற வாக்கியசேஷம், வாக்கியங்கள் அர்த்தவாத வாக்கியமோ இல்ல சாதாரண வாக்கியமோ, வாக்கியம் சொன்ன பாருங்க, வாயுமேவ சுவேன பாகதேயன் உபதாவதி சயவீனம் பூதிம் கமயதி, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் ஸ்பஷ்டமா சொல்லி கொடுக்கறது, அதுவே பழத்தை கொடுக்கறது, அந்த தேவதை பழத்தை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லும். அதனால அத சொல்ற வித்யபேட்சித விதிக்கு அபேட்சிதம், அதனால அபேட்சிக்கப்படுகிறது. என்னது பலசாதனத்த பிரகாரே பழத்தை கொடுக்கறது எது அப்படின்னு கேள்வி வரச்சே, அது வாக்கியசேஷேன அவகதேசதி, வாக்கியசேஷத்தினால அது அறிந்து கொள்ளப்படுகிறது, பின்னாடி வர்ற வாக்கியத்தினால ஸ்பஷ்டமா தெரியுது. அவகதேசதி ந பலசாதனத்த பிரகார கல்பனம் நியாயம், பலசாதனத்துக்கு பிரகாரம் நீங்க கல்பிக்கிறீங்கோ, ஒரு அபூர்வம்னு ஒண்ணு அது யாகம் போயிடுத்தோ, அபூர்வம்னு ஒண்ணு அதுதான் பழத்தை கொடுக்கறது அப்படின்னு நீங்க கல்பிக்கிறீங்கோ, அது நியாயம் இல்லை. நாங்க என்ன சொல்றோம், நாங்க என்னென்ன நல்லது பண்றோமோ கெட்டது பண்றோமோ எல்லாத்தையும் பகவான் பார்த்துட்டு இருக்கான், பகவான் எல்லாத்தையும் கனனம் பண்ணிட்டு இருக்கான், எல்லாம் ஒண்ணு ரெண்டு மூணு நின்றுட்டு இருக்கான், என்ன புண்ணியம் பண்ணா என்ன பாவம் பண்ணான்னுட்டு. நாமும் நம்மள நாமளே ஏமாத்திக்கிறோம், யாரும் நம்மளை கவனிக்கல அப்படின்னு நினைச்சுட்டு தப்பு பண்றோம், அது அத்தனையும் அவன் பார்க்கல, ஏன்னா அவனுக்கு தெரியாதா? நாராயண பட்டாத்திரின்னுட்டு நாராயணிய எழுதினவர், அவர் என்ன பண்ணாராம், நாஸ்திகர் முதல்ல கர்ணபரம்பரை கதை தான், ஆராதனை பண்ணுவேராம் பெருமாளுக்கு, பொழப்புக்கோசரம் ஆராதனை பண்ணுவார், அங்க இருக்கிற ஸ்திரீகள்லாம் மோசமா நடந்து போயிடும், பெருமாளுக்கே பொறுக்க முடியாம போயிடுத்தோம், பெருமாள் சொன்னேராம்
இப்படி அசிங்கப்படுத்துறீங்க இந்த கோயில, எங்கேயாவது நான் இல்லாத இடத்துல போய் தொலையேன், என் இதெல்லாம் பண்ணாமனே அப்படின்னு பெருமாள் சொன்னேறான். அவர் எது கேட்டாரா, நீ இல்லாத இடம் எதுன்னு சொல்ல, நான் அங்க போறேன் அப்படின்னு அவர். நீ இல்லாத இடம் எது அண்ணன்னாக்க பரம வேதாந்தி தான், என்னவோ பொழப்பு கோசனம் பண்ண விஷய சுகம் அதுல ஈடுபாடுத்து பெருமாள் சொல்லிட்டார், நீ இல்லாத இடம் எது சொல்லு, நீயே சொல்லி எனக்கு கொடு அப்படின்னு பெருமாள் இவர் கேட்டேரான். அதனால எம்பெருமான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அதனால நம்ம நல்லது பண்ணினோம்னாக்க உடனே அவன் அவனுடைய மனசுல ஒரு பிரசாதம் உண்டாகிறது. நம்ம தப்பு பண்ணினோம்னாக்க அவன் மனசுல ஒரு கோபம் உண்டாகிறது. அதனால பிரீத்தி உண்டாகும், கோபம் உண்டாகும், அது பகவானிடத்துல இருக்கு. இப்ப மீமாம்சகனும் அப்படி சொல்லலை, நம்ம யாகம் பண்ணா நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இருக்குன்றான். ஜீவன் கிட்ட அதெல்லாம் இருக்குது, அந்த அபூர்வம்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி எங்கேயும் வாக்கியம் சொல்லல, வாக்கியம் எங்கேயுமே சொல்லல, எல்லாம் பகவான் கணக்குல இருந்துட்டு அவன் எல்லாத்தையும் பார்த்து செய்யறான். அதுவே போருமே, அதை விட்டுட்டு எதுக்கு நீ கற்பிக்கணும், அது அந்நியாயம். கற்பனம் ந நியாயம், சரி, ந பலசாதன பிரகார கற்பனம் நியாயம், வேற வந்து அபூர்வத்துக்கு பலசாதனத்தை நாங்க கல்பிக்கிறோம், அத்தாபத்தினால் கல்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றது சரி என்ன? எபைவிகி ராத்திரசூத்ராதிஷு அதிகாரி ந கல்பியதே. இது மீமாம்சகர் உத்தன்றிருக்கா நாலாவது அத்தியாயத்துல 12 அத்தியாயம் அவ எழுதியிருக்கா. அது தேமினியர் சொல்ற ஆத்திரேயர்னு மகரிஷி, அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா ஒரு வாக்கியம் இருக்கு, ஒரு வாக்கியத்துல பழமே சொல்லல, யாகத்தை ஒண்டி சொல்லி கொடுத்தோம், பழமே சொல்லல, பழமே எங்கேயுமே சொல்லல. அப்ப என்ன பண்றதுன்னா சொர்க்கம் கல்பிச்சிடும். இது விஸ்வஜித் யாகம்னு இதுக்கு பேர், விஸ்வஜித் நியாயம், விஸ்வஜித்ன்னு ஒரு யாகம், விஸ்வஜிதா ஏஜேத பலபிதா ஏஜேத அப்படி எல்லாம் இருக்கு. விஸ்வஜிதா ஏஜேதன் விஸ்வஜித் யாகம், விஸ்வஜித் யாகம் பண்ணினாக்க அதுக்கு பலன் சொல்லல. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா பலன் சொல்லல, ஆனா பலன் இல்லாம யாகம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதனால பலன் என்ன, நம்ம பழத்துக்கோசரம் தானே யாகமே பண்றது, ஏதோ பலன் சொல்லி ஆகணும். எத்தனையோ பலன் வந்தாலும் எல்லாருக்கும் சொர்க்கம்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, சொர்க்கம்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால சொர்க்கம்தான் பலன் கல்பிச்சிடும் அப்படின்னு அங்க ஒத்துட்டா. இது விஸ்வஜிநியாயம் பேர். அதுக்கப்புறம் ராத்திரி சத்திர நியாயம்னு ஒரு, ராத்திரி சத்திரம்னு ஒரு இஷ்டி, அந்த யாகத்தை பண்றோம், பண்ணினான்னாக்க அங்கேயும் பலன் சொல்லல, விதி வாக்கியத்துல பலன் சொல்லல. அப்ப இதுக்கு எது பலன் அப்படின்னு கேள்வி வரும். அங்க பிரதிதிஷ்டந்திஹவா அப்படின்னு, அங்க பிரதிதிஷ்டந்தின்னு ஒரு பதம் இருக்கு வாக்கிய சேஷத்துல, அர்த்தவாத வாக்கியத்துல. பிரதிதிஷ்டந்தி யாரு இந்த ராத்திரி ராத்திரி சுத்திரத்தை பண்றாளோ அவா வந்து பிரதிஷ்டந்தி, ரொம்ப பிரதிஷ்டிதமா இருக்காவா, நிலையா இருக்காவா, நினைச்சு நிக்கிறா அப்படின்னு அங்க ஒரு வாக்கியம் இருக்கு. அதுல இவன் என்ன பண்ணிட்டா, மீமாம்சகாலே பலன் விதி வாக்கியத்துல சொல்லப்படல. அந்த மாதிரி சமயத்துல பலன் என்ன பண்ணணும், சொல்லப்படலையே அப்படின்னா, அப்போ இந்த அர்த்தவாத பதம் வாக்கியம் இருக்கோ இல்லையோ, வாக்கிய சேஷம், அர்த்தவாத வாக்கியத்துல பிரசம்ச பண்ற வாக்கியத்துல ஸ்தோத்திரம் பண்ற வாக்கியத்துல பிரதிதிஷ்டந்தின்னு இருக்கோ இல்லையோ, அதையே நீங்க பலனா வச்சுக்கோங்கோ, அதுதான் அதிகாரி போக்தா, பலம் அதுதான், பலபோக்தத்துவம் தான் அதிகாரி, பலம் அதிகாரின்னா பலபோக்தத்துவம்னு அர்த்தம். இது மீமாம்சகாலே உத்துன்றிருக்கா நாலாவது அத்தியாயத்துல, ராத்திரி சுத்திரம்ன்ற ஒரு யாகம், அந்த யாகத்தை பண்ணா பலன் சொல்லலையே, சொர்க்கத்தை கல்பிச்சுடலாமா அப்படின்னு ஆத்திரேயங்கிற மகரிஷி சொல்ற, பலத்தை சொர்க்கத்தை கல்பிக்க கூடாது, வேற என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த இடத்துல பிரதிஷ்டந்தின்னு அங்க ஒரு பதம் இருக்குது அர்த்தவாத வாக்கியத்துல, அதனால பிரதிஷ்டா ரூபம் பலம், நினைச்சு நிக்கிறது அதுதான் இங்க பலம். அந்த மாதிரி அர்த்தவாதத்துல சொல்லையாக்க, அர்த்தவாதத்துல சொல்றிருக்கு நீங்க இல்லாத ஒண்ணத்தை கல்பிக்கிறது பரவா, அது தப்பு, இருக்கிற வாக்கியத்தை விட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு,
வாக்கியத்துல சொல்லப்பட்டதை ஏத்துக்கணும், வாக்கியத்துல சொல்லப்படாததை கற்பிக்க கூடாது. இங்க அர்த்த விஸ்வத்தியாகத்துல அங்க வாக்கியம் இல்ல, அர்த்தவாத வாக்கியத்துல சொல்லல, சொல்லாததுனால அங்க சொர்க்கம்னு கற்பிச்சோம். ஆனால் ராத்திரி சுத்திர யாகத்துல இங்க பிரதிஷ்டந்தின்னு பிரதிஷ்டா ரூப பலன் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிரதிஷ்டை நிலைச்சு நிக்கிறது அப்படிங்கிறது தான் பலம், அதுதான் சரி அப்படின்னுட்டு மீமாம்சகால் நிர்ணயம் பண்றா. ஜெயவனியே அதை சொல்றக்க, அததான் நாங்க சொல்றோம். நீங்களே அந்த கல்பிக்கலையே, இல்லாத ஒண்ணு நீங்க கல்பிக்கலையே. நீங்க கல்பிக்காதனால இங்கேயும் அத மாதிரி அர்த்தவாத பண்ண, அர்த்தவாத வாக்கியத்துல சொல்றது பரமாத்மாவே படத்தை கொடுப்பான், வாயு தேவதையே படத்தை கொடுக்கும், இந்தம் தேவதையே படத்தை கொடுக்கும். ஆசா ஆஸ்தேயம் மிகமானோசௌ ஆயுராசா ஆஸ்தே. இது வாக்கியம் என்னவோ நம்ம மாத்திர கல்யாணங்கள்லாம் மாமனார் ஆசீர்வாதம் பண்ணுச்சு இந்த பஞ்சாயத்தை சொல்லி கொடுத்துடுறா. இது உண்மையிலேயே தசபூர்ண மாசையாகும் பண்ணுச்சு ரிஷ்டிக்குகள்லாம் சேர்ந்து சொல்லுவா எஜமானனுக்கு இதெல்லாம் வரணும். ஆசா ஆஸ்தேயம் எஜமானோ, இந்த எஜமானதுவா இருக்கட்டும், அவனுக்கு ஆயுஸ் வரட்டும், அவனுக்கு நல்ல கிரகம் வரட்டும், நல்ல ஐஸ்வர்யம் வரட்டும் அப்படின்லாம் வரிசையா சொல்லுவா. ஆயுஸ் இப்படிலாம் வரிசையா வரும். இப்படி அத்தனை ஆசீர்வாதங்கள்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு, அங்க சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் யாகத்தை எஜமானனுக்கு அதெல்லாம் வரும்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த சொல்லச்சே இந்த வாக்கியங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்கா தேவதைகள் தான் அதெல்லாம் கொடுக்கறதாவும் அங்க சொல்றது, அதை அப்படியே ஏத்துக்கலாமே. எதுக்கு நீங்க கல்பிக்கணும்ன்றீங்க அபூர்வம்னு ஒண்ணு, தேவதைகள்னு ஒண்ணு இருக்கு, அதை நீயும் ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கிறேன். வெறும் சப்தமே தேவதைன்னு நீ சொல்லணும். அப்படி சொல்லி இல்லாததை அபூர்வத்தெல்லாம் கல்பிக்கிறத காட்டிலும் இருக்கிற தேவதைக்கு வேதத்துல சொல்லப்பட்ட தேவதையினுடைய பழப்ப தத்துவத்தை அப்படியே அங்கீகரிச்சிடுங்கோ. ஆகையினால எம்பெருமானே சர்வ பலப்பிரதன் அப்படின்னுட்டு ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் யுக்திகள் எல்லாத்தையும் கொண்டு பார்த்தோம்னாக்க சித்திச்சுடுறது, அவனே சர்வ பலப்பிரதன். அதனால இந்த பலப்பிரதத்துவம் இருக்குதே அவனுடைய ஔதாரியத்தை இது ஸ்தாபிக்கிறது. அவனுடைய ஔதாரியம் எப்படி வந்ததுன்னா அவனுக்கு பரத்துவம் இருந்ததுனால. பரத்துவம் எப்படி வந்ததுன்னாக்க தோஷமற்ற தன்மையினால, உபயலிங்காதிகரணத்தினால. தோஷமற்ற தன்மையும் அனந்த கல்யாணிக்குத்தான குணத்தமும் அதே மாதிரி ஹேயப்பிரத்தனைகத்தம் எல்லாம் சேர்ந்து வந்துடவே பரமோதாரனாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான். இப்படி பரமோதாரனாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிறதுனால தன்னுடைய ஔதாரியத்தினால அள்ளி அள்ளி நமக்கு கொடுக்கிறான், அத சந்தோஷமா ஏத்துக்கலாமே. அதனால பரமாத்மா தான் சர்வ பலப்பிரதன் அப்படின்னுட்டு இதை சொல்றேன். ஏன் இந்த பலப்பிரதத்துவத்தை இங்க சொல்லணும் அப்படின்னாக்கா அடுத்தது பிரம்ம வித்தியை ஆரம்பிக்க போறார் மூணாவது பாதத்துல குணபதுமார பாதத்துல. பலன் கொடுப்பான், அவனே கொடுப்பான், அவனே உபாசியம், அவனே ஆராத்தியன், அவனே பலத்தை கொடுப்பான்னு சொல்லிட்டாக்கா எல்லாருக்கும் உற்சாகம் வரும் இல்லையோ, சந்தோஷமா பிரம்மவித்தியை அனுஷ்டிப்பாளே. அதனால இந்த மாதிரி சூதரகாரன் பலப்பிரதத்துவத்தை சாதிக்கிறார். இப்படி இந்த மூணாவது அத்தியாயம் சாதனாத்தியாயம், அதுல ரெண்டாவது பாதம் உபயலிங்க பாதம். இந்த உபயலிங்க பாதத்துல ஹேயப்பிரத்தனைகத்தம் கல்யாணிகத்தானத்தம் சொல்லப்பட்டதும் சொல்றோம். முதல் அதிகரணத்தினால சர்வ ஜீவராசிகளும் அவாவா மட்டும் அனுபவிக்கிற மாதிரி அவாவானுடைய புண்ணியபாபத்துக்கு அனுகுணமாக சொப்ன பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறான். அப்படிப்பட்ட ஆச்சரியகரமான சிருஷ்டி கர்த்தத்துவம்னு ஒண்ணு இருக்குது அவனுக்கு எம்பெருமானுக்கு. ரெண்டாவது அதிகரணத்தினால சுஷுப்தி திசையில நல்ல காட நித்ர ஆழ்ந்த உறக்கம், அப்போ அவன்தான் ஆதாரமாக எழுந்துள்ளிருக்கான். எம்பெருமானே சுசுப்தி ஆதாரன், இது ஒரு கல்யாண குணம் சர்வாதாரத்தம். அப்ப சுசுப்தியிலேயே அவன் தான் ஆதாரபூதன். மூணாவது அதிகரணத்தினால அவன்தான் சுத்த கோப்தா, தூங்கி எழுந்திருக்குச்சு நான் தூங்கினவன் வேற எழுந்து வர்றவன் வேறன்றது கிடையாது, அவனே வரான்
யார் தூங்கினானோ அவனே எழுந்து வரான். அதாவது நம்மளை ரட்சிக்கிறான் எம்பெருமான். நம்மளை யாரும் தூக்கி போட முடியாது இந்த உடம்புல இருந்து. அப்படி ரட்சிச்சு நம்மளை காப்பாத்தி விடுறானோ இல்லையோ, அதனால தூங்குறவனை காப்பாத்துகிறவன் எம்பெருமான். இந்த ஆலாதிக்கிறதுனால ஒத்த மயக்கம் அடைஞ்சிடுறான். அத மாதிரி நல்ல இதுவா போயிடுறது, மூர்ச்சை அடைஞ்சு போயிடுறான், அல்லது கோமா ஸ்டேஜ்ல போறான், இது மாதிரிலாம் போறானோ இல்லையோ, நினைவு இழந்துடுறான், திருப்பி எழுப்பி விடுறான் எம்பெருமான். அந்த மாதிரி அவனுக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குது. முக்த உத்போதாதி கர்த்தா அப்படின்னு சாதிக்கிறார் தேசிகன் சாராவடியில. இது நாலு. அஞ்சாவது உபயலிங்கமா இழந்துள்ள இருக்கான். உபயலிங்காதிகரணத்துல பரமசுத்தன் அனந்த கல்யாணிக்கு தான் என்னவன் அப்படின்னு அப்படி இருக்கிறவன் அப்படின்னு அஞ்சாவது அதிகரணத்துல. ஆறாவது அதிகரணத்துல அகிகுண்டலாதிகரணத்துல அஜித் வஸ்துக்கள்லாம் இருக்கு பாருங்க, அச்சேதன வஸ்துக்கள், அதுக்கெல்லாம் அம்சியா இருக்கான். அதெல்லாம் அம்சங்கள், இவன் அம்சி, அவது அவைகள் பிரகாரங்கள், இவன் பிரகாரி, விசேஷணங்கள், விசேஷம், சரீரங்கள், ஷரீரி, ஆத்மா, சேஷி, அப்படி இருக்கான் இவன். அதன் பிறகு பராதிகரணத்துல சர்வ பாரம்யம், சர்வோத்கிருஷ்ட தச, எல்லாத்த காட்டிலும் வசந்த ஸ்திதியில எழுந்துள்ள இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அகமேவ பரம் தத்துவம்னு தேவபெருமான் சொன்னார். அகமேவ பரம் தத்துவம் சொல்லச்ச அப்படி நின்று காமிச்சாராம் பெருமாள். அந்த நின்று காமிச்சவர் இன்னி வரையும் தான் அதே காம்பீரியத்தோடு எழுந்துள்ள இருக்கிறான் தேவபெருமாள். தேவபெருமான சார் இங்க அந்த காம்பீரியம் எந்த பெருமாள்கிட்டையும் வராது, பெரியபெருமாள்கிட்ட வரும்னு ரங்கநாதன்ட்ட வருது. அவர் ராஜாவாயிட்டார், அதனால அவருக்கு காம்பீரியம். இங்க நம்ம தேவபெருமாள் அகமேவ பரந்தத்துவம்னு சொன்னேன் தெற்கு ஜன்மிகள்கிட்ட, அப்படி அனுகிரகிச்ச அனுகிரகிக்கிற சமயத்துல அப்ப கம்பீரமா நின்று காமிச்சிட்டேன். அதனாலதான் பரதத்துவமாவே பெருமான் நடந்துள்ள இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதனால சர்வோத்கிருஷ்டத்துவம் இது அத்தனையும் சேர்ந்து நமக்கு எல்லாம் அனுகிரகிக்கணும்னுட்டு தன்னுடைய சௌலபிய சௌசீல்ய வாத்சல்ய சுவாமித்துவம் இத்தனை அத்தனை கல்யாண குணங்கள்னாலையும் பழத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறத பத்தி சொல்றது இந்த அதிகரணம், பலாதிகரணம். எப்படி ஹயப்பிரத்தனைக்கு கல்யாணிகாரனாக எழுந்துள்ள இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த பாதத்தினால சொல்லி முடிச்ச. இப்படி ரெண்டு பாதம் பெருமாள் கிட்ட பிடிப்பு வரணுமா நமக்கு, மீதி வஸ்துக்கள் இடத்துல வைராகியம் வந்துடணும். இவனை தவிர்த்து வேற எதுவுமே நமக்கு வேண்டியதில்லை. இச்சுவை தவிர யான் போய் அச்சு வைப்பெருணம் வேண்டேன் அரங்கவான் அகருடானேன்னு சொன்னேன் பாருங்கோ, அந்த மாதிரி சிந்தனை வரணும் நமக்கு. அதனால அச்சு வைப்பெருணம் வேண்டேன் அரங்கமான குருளானின்னு சொன்ன கணக்குல தான் நமக்கு இருக்கணும். அதுக்கோசரம் இந்த பாதம் வந்தது. அஸ்மத் குரு பரம்பராயி நமஹா.